மக்களே, அடுத்து நடக்கக்கூடிய எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான எலெக்ஷனாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தோற்கடிக்கிற எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க முன்னணி கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகலேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வெளியேறாங்கன்னா இப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பாஜகவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பிடிக்க முடியாதுன்றது கன்ஃபார்ம் தெரிய வருது. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேசின வார்த்தைகள் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத டீட்டெயிலாக எனக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த அப்படி பிரிஞ்சுட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக அமைய போகிறதா ஒரு சில தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டுருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனிச்சு விடப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பழம்பெரும் கட்சிகள் இல்லையா, அதிமுக மட்டும்தான் தனியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்ன இது எதனால் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா திரு அப்படி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துருங்க. வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஹலோ மக்களே, அடுத்து நடக்கக்கூடிய எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான எலெக்ஷனாக பார்க்கப்படுது. நாடாளுமன்ற செப்டம்பர் தேர்தல். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக இருக்கிற ஆட்சியை கலைச்சாங்கன்னு சொல்லிட்டு பல கட்சிகள் பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டணி போட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சியை தக்க வச்சுக்க ட்ரை பண்ணுன்னு பார்த்தா அந்த பாஜக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை லூஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பல முன்னணிகள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு ஆட்சியை பிடிக்கணும், தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட உறுதுணை கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பல கான்ட்ரவர்சி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கு. அண்ணாமலை இருக்கார் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல கான்ட்ரவர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பல நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரீசென்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு ஒரு கருத்து தெரிவித்தார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆளுநர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எலெக்ஷனில் ஏதாச்சும் ஒரு தொகுதியில் நின்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி காட்டுங்க, அதாவது குரூப் 4 ஏதாச்சும் எழுதி பாஸ் பண்ணி காட்டுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் பதவி வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாரி பல கான்ட்ரவர்சி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிட்டுருச்சு. இப்போ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எதிர்கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டிட்டு இருக்கதா பார்க்கப்பட்டப்ப இப்போ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டிட்டு இருக்காரு. அதாவது தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயோட சப்போர்ட் தேவை. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்கிறப்ப இப்போ தமிழ்நாட்டில் எப்படி வந்து பாஜக வந்து ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்றது பெரிய பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மதுரை மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயோட மூத்த தலைவருமான அறிஞர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் காலில் கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டை ஓடுனதாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சைடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஜெயக்குமாராக இருக்கட்டும், சசி சிங்கனாக இருக்கட்டும், பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஜெயக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி பேசலாம், அதாவது அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டுறது எந்த விதத்தில் நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே விலகிறதா பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி தான் அவங்க ஆட்சியை பிடிக்க போகிறாங்க, என்னதான் நடக்க போகுது அப்படின்றது தெரிய வரல. ஸோ இதுக்கு மேலே ஆட்சி மாறத்துக்கான சான்சஸ் இருக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல முன்னணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் போட்டுருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சப்போர்ட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சிகளும் இல்லையா, இப்போ தேமுதிக, பாமக இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பல முன்னணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வச்சுருந்தாங்க. ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டதுக்கு இப்போ அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சு விட பற்றிய கட்சியாக இருக்குது, நாங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லை, அதாவது என்ன சொல்லியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருமையை பேசியிருந்தார். ஏன்னா இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அப்படியே செய்கிறாரு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே பக்கம் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை கிடையாது, நாங்கள் டிஎம்கே பக்கம் போகல, அதாவது நாங்கள் எந்த ஒரு திராவிட கட்சியிலையும் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம், நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பாஜகவில் தான் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம விசிக தலைவர் நம்ம திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா பிரிவால் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு முன்னேற்பாடாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவுக்கு எந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போன் இல்லை, அதாவது எந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாதப்ப தனிச்சு விட்டப்படுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு தாட்டாக பார்க்கப்பட்டிருந்தாலும் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் போகவில்லை அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம விசிக தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முன்னணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டம் வச்சுருக்காங்க, ஏன்னா தாண்டி வர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சைடு வந்து பார்த்தீங்கன்னா முடியுமா அப்படின்றது பல கேள்விக்குறியாக போயிட்டு இருக்க மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான எலெக்ஷனாக வந்து பார்க்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.